Hi students, welcome to Smart Learn Tuition. So in the video, question number 6 la part 2 namba paakalam. So A cross B intersection C equals to A cross B intersection A cross C namma kuduthirukanga. Idhula vandu A B mattum question straight ah kudukala, indirect ah kuduthaanga. Adu eppadi kandupidichom nu solla neenga idhukku munadi sum la poi paarenga. Idhukku munadi video la paarenga, adu therinjikalam. So A B enna kadachirukku 0 1 B 2 3 4 C 3,5 நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க கொடுத்த கொஷின் என்னது, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்ஸ் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட் எல்ஹெச்எஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா, அதில் ப்ராக்கெட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு பி எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் சின்னு எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம்ஸ், எது காமன் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். 3,3 இது மட்டும்தான் காமனாக இருக்குது, அது மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ ஏ எழுதிக்கோங்க, கிராஸ்ன்னு போட்டு பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, அதை போட்டுக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணுவோம், ஈஸி, 0,3 1,3. ஸோ 0,3 1,3. ஸோ திஸ் இஸ் யுவர் எல்ஹெச்எஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி நம்ம கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில். சேம் வே ஏ கிராஸ் பி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஏ கிராஸ் பி. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 1,2 1,3 1,4, ஓகேவா. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அப்படியே கமெண்ட்டில் ஏதாவது டைப் பண்ணுங்கள். ஸோ டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணிக்கலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை சில சம்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக டவுட் ஏதாவது இருந்தால் புது வீடியோ போட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி பண்ணியாச்சு, ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி அகெயின் 0,1 0,5. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 1,3 1,5, ஓகேவா. அது எழுதியாச்சா, எழுதி நீங்கள் வேணா அப்படியே நோட்ஸ்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். நோட்டில் அப்படியே டியூஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் நோட்ஸை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சி தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், லாஸ்ட்டாக இன்டர்செக்ஷன். இந்த இன்டர்செக்ஷன் என்னது, இதுக்கும் இதுக்கும் காமனாக இருக்கிறது செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கலாமா, 0,3 0,3, வேறு 1,3 1,3, வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ அது மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம், 0,3 1,3. ஸோ இதுதான் உங்கள் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா, 0,3 1,3 0,3 1,3. ஸோ யுவர் ஆர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் என்ன பண்ணும் நீங்கள், என்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும், ஓகேவா. இந்த சம்லாம் அப்படி நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ஈஸி ஆகிடும். நான் இங்கே வந்து மேக்ஸ் எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படின்ற டெக்னிக்கில் நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் க்வெஸ்சன் நம்பர் 6 பார்ட் 2. ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 3 நான் வேறு வீடியோவில் போடுறேன் இதில் பண்ணல நம்ம. ஸோ சாரி, க்வெஸ்சன் நம்பர் 6 பார்ட் 3 நம்ம இன்னொரு வீடியோ நான் ஒன்றும் பண்ணல, அது பண்ணிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் க்வெஸ்சன் நம்பர் 7 நம்ம பார்க்கலாம், ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.